day. வணக்கம் நண்பர்களே, நம்ம எடிட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் இல்லை பிக்சராக இருந்தாலும் அதில் நம்மளோட சிக்னேச்சர் இருந்தால் தான் நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதில் இருக்க வாட்டர்மார்க்கை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சிலம்பரசன், இது பாக்கெட் மைக். மொபைல் வீடியோ எடிட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிமோராகோ, கெயின்மாஸ்டர், பவர் எடிட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே அவங்களோட கம்பெனி லோகோவை வந்து வாட்டர்மார்க்காக வச்சுருப்பாங்க. நம்ம என்னதான் தலை தண்ணி தண்ணி குடித்தாலும் அந்த வாட்டர்மார்க்கை எடுக்கவே முடியாது. ஆனால் இந்த வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ண என்கிட்ட ஒரு நேர்மையான குறுக்கு வழி இருக்குங்க. அதை உங்களுக்கு சுலபமாக சொல்லணும்னா, ஒரு கை தட்டுனா ஓசை வராது. இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்று கெயின்மாஸ்டர், இன்னொன்று விஎன் வீடியோ எடிட்டர். இது ரெண்டு இருந்தாலே போதும், உங்கள் மொபைலில் நீங்களே வீடியோ எடிட் பண்ணி வாட்டர்மார்க் இல்லாமல் அப்லோட் பண்ணலாம். கெயின்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட் வீடியோ கொடுத்துட்டு உங்களோட வீடியோவோட ரேஷியோ வந்து 4:3 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்ம வாட்டர்மார்க் பார்த்தீங்கன்னா ரைட் டாப் கார்னருக்கு வந்து வந்திருக்கும். நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:9 தான் செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீடியோவோட பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேன் அண்ட் ஜூமில் போய் அதை வந்து கரெக்டாக கீழே வந்து பார்டர் இறக்கி செட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் அதில் ஆட் பண்ணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் எடிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கெயின் மாஸ்டரில் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் மார்க்கோட தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம விஎன் வீடியோ எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா 69 தான் அதுக்கு சரியான வீடியோ ரேஷியோவாக இருக்கும். அந்த சைஸ்க்கு வந்து உங்களோட ஏற்கனவே ரெடி பண்ண வீடியோ வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட வந்து நீங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட எடிட்டிங்கில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் உங்கள் மொபைல்லேருந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வாட்டர்மார்க் இருக்காரு. உங்களுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன். இது நான் ரெடி பண்ண வீடியோ உங்களுக்காக. வாட்டர்மார்க்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் கிளியரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒபினியனை எனக்கு வந்து கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. தேங்க்யூ.